நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். இனிமேல் அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண முடியுமா? வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் இதுக்கு என்ன புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் இ காமர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஆன்லைன் வர்த்தகம் வந்து ரொம்பவே அத்தியாவசியமான தேவையாயிருச்சுங்க. நகர்ப்புறங்களில் மட்டும் இல்லாமல் கிராமம் வரைக்குமே இது ரொம்பவே வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லாருமே எது தேவைனாலும் இன்னைக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்ற விஷயம் வந்து 2010 மேலே தாங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. அதிலும் குறிப்பாக இந்த 2012 2014 உட்பட்ட காலகட்டங்களில் தான் இது ரொம்பவே பூம் ஆச்சுன்னு சொல்லலாம். இந்த இ காமர்ஸ் இந்தியாவோட பொருளாதாரத்தில் ரொம்பவே முக்கியமான ஒரு இடத்துல இருக்குங்க. இந்த 2018 ஆய்வின்படி 3.4 லட்சம் கோடி இந்தியாவினுடைய ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட் பிஸ்னஸில் 2% இ காமர்ஸ் ஓடும். இது 2016 0.4% இருந்தது, இன்னைக்கு 2018 2% வளர்ந்துருக்கு. இது 2030 11% விரிவடையும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆன்லைன் வர்த்தகம் நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருந்ததுனால பல்வேறு வணிகர் சங்கங்களை சேர்ந்தவங்க இதில் ஏதாவது ஒரு கட்டுப்பாடை கொண்டு வரணும் இல்லை இதை நீக்கணும் அப்படின்ற கோரிக்கையை வந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதற்கு தீர்வு கொடுக்குற மாதிரி வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்திலிருந்து கடந்த டிசம்பர் 26 ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையின்படி வரக்கூடிய பிப்ரவரி 1 இப்போ சொல்ல போகிற ரூல்ஸ் தான் வந்து இந்த எஃப்டிஐன்னு சொல்லப்படுற ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இ காமர்ஸில் வந்து அப்ளை ஆக போகுது. அவங்க கொடுத்த கண்டிஷன்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதில் குறிப்பிட்ட மொபைல் வந்து அந்த ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த மொபைல் வேணும்னு கேட்டாலும் வேறு எந்த வெப்சைட்லேயும் கிடைக்காது. நம்ம நேரில் போய் கேட்டாலும் கூட கடைகளில் கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃப்ளிப்கார்ட்டில் தான் எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்கும். அந்த மாதிரி இனிமேல் பண்ணக்கூடாது, எல்லா வெப்சைட்லேயும் ஒரே மாதிரி தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இ காமர்ஸ் தளங்கள் விற்பனையாளருக்கும் கஸ்டமருக்கும் இடைப்பட்ட தரகர் வேலையை மட்டும்தான் பார்க்கணும். தேவையில்லாமல் அவங்களோட விலையில் வந்து இவங்க தலையிடக்கூடாது அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு 50% ஆஃபர் தரும், இந்த மாதிரி இந்த பொருள் வாங்கினீங்கன்னா கேஷ்பேக் இவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான குறிப்பிட்ட பொருளுக்கு மட்டும் ஆஃபர் கொடுக்கறது இனிமேல் பண்ணவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தினுடைய தயாரிப்பு பொருட்கள் ஒரு வெப்சைட்டில் 25% மட்டும்தாங்க கொடுக்கணும், அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு குறிப்பிட்ட மொபைல் ஃபோன் கம்பெனி இருக்குன்னா அந்த மொபைல் ஃபோன்ஸை வந்து 25% தான் ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்துக்கு கொடுக்கணும், மீதி 25% வந்து வேற ஒரு அமேசான்கோ இல்லை வேற ஒரு நிறுவனத்துக்கோ கொடுக்கலாம், பேலன்ஸ் வந்து டைரக்ட் மார்க்கெட்டிங்கில் இல்லை கடைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி மட்டும்தான் பண்ண முடியும். ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் ஒரே ஒரு வெப்சைட்டை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட மட்டுமே மொத்தத்தையும் ஒரு 80% வரைக்கும் கொடுத்துட்டு மீதை மட்டும் ஆன்லைன் மார்க்கெட்டிங்கை விட்டு டைரக்ட் மார்க்கெட்டிங்கில் கொடுக்குறதோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கம்பெனியோட மொபைல்ஸ் இருக்குன்னா அந்த மொபைல்ஸில் வந்து 25% மட்டும்தான் ஃப்ளிப்கார்ட்டுக்கோ அமேசான்க்கோ கொடுக்கணும், அதுக்கு மேலே அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஆனால் அவங்க தங்களோட தயாரிப்புகளை 25% ஃப்ளிப்கார்ட்டுக்கும் 25% அமேசானுக்கும் மீதி 25% இபேவோ இல்லை ஷாப் க்ளூஸோ அந்த மாதிரி கொடுக்கலாம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய மொபைல்களை வந்து அவங்களே டைரக்ட் மார்க்கெட்டிங்கில் இல்லை நேரடி வர்த்தகத்தில் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் இ காமர்ஸ் நிறுவனங்கள் தங்களுடைய சொந்த தயாரிப்புகளை தங்களோட சொந்த வெப்சைட்டில் விற்கவே கூடாதுங்க. எக்ஸாம்பிள் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, அமேசான் ஃப்ளிப்கார்ட் போன்ற நிறுவனங்கள் ஏதாவது ஒரு தயாரிப்பு நிறுவனத்தோட கோர்வையில் இருப்பாங்க, அவங்களோட தயாரிப்பில் இவங்களுக்கும் பங்கு இருக்கும். அப்படி தயாரிக்கக்கூடிய பொருட்களை வந்து அந்த அமேசான் வெப்சைட்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்லேயோ விற்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் இந்த கேஷ்பேக்கு, ஃப்ரீ டெலிவரி இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்கில் எதிர்பார்க்க முடியாதுங்க. வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தினுடைய இந்த ரூல்ஸுக்கு வர்த்தக சங்கங்கள் நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காங்க. மேலும் இது சம்மந்தமாக இ காமர்ஸ் சைட்லேருந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் வேணும், இவ்வளோ சீக்கிரம் நாங்கள் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்கள் டைம்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு வர்த்தக சங்கத்திலேருந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த மாற்றத்தினால ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லவே இல்லைங்க. ஏன்னா இப்போ அவங்க வந்து ஆஃபர் அப்படின்ற பேரில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எம்ஆர்பி விலையை வந்து எக்ஸ்ட்ரா போட்டுட்டு அதை திரும்ப கம்மி பண்ணி ஆஃபர்ன்ற பேரில் கம்மியாக கொடுக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படி தான் இன்றைக்கி வரைக்கும் ஏமாற்றிட்டு இருக்காங்க, அது 100% உண்மை. நீங்கள் அந்த பொருளை நேரடியாக நேரில் போய் மார்க்கெட்டில் கேட்டிங்கனாலும் நீங்கள் ஆஃபரில் எந்த விலைக்கு வாங்குறீங்களோ அதே விலை தான் அது இருக்கும். அதில் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஏதோ ஒரு சில பொருட்கள், இந்த எக்ஸ்க்ளூசிவாக பண்ணக்கூடிய மொபைல்கள் இல்லை ஒரு சில டிமாண்ட் இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டும்தாங்க ஆன்லைனில் கிடைக்கிறதோட நேரில் வந்து கொஞ்சம் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால இது ஒரு நல்ல தொடக்கமாகவும் எல்லாருக்குமே ஒரு சமமான வாய்ப்பாகவும் தாங்க பார்க்கப்படுது. இதை இப்படியே நம்ம எதுவும் கட்டுப்பாடு இல்லாமல் விட்டுட்டோம்னாலும் நாளடைவில் என்ன ஆகும்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சிறு தொழில் வியாபாரிகள் யாருமே இல்லாமல் போயிடுவாங்க. அப்புறம் கடைசியில் நமக்கு
இவங்க ரெண்டு பேரை விட்டால் அமேசான் ஃப்ளிப்கார்ட் போன்ற கம்பெனியை விட்டால் வேறு கம்பெனியே இல்லை, காய்கறி வாங்கினா பிக் பேஸ்கெட் மட்டும்தான் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் உருவாச்சுன்னா அன்னைக்கு அவங்க வைக்கக்கூடியது தான் விலையாக இருக்கும், நம்ம எல்லாருமே கை கட்டி அவங்க சொல்கிற விலையில் வாங்குற மாதிரி இருக்குங்க. அப்படி யோசிச்சு பார்க்குறப்ப இது ஒரு நல்ல விஷயம் தாங்க. எந்த ஒரு கம்பெனிக்குமே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இந்த முடிவுகளை இந்த ரெகுலேஷன்ஸை வந்து நம்ம வரவேற்போம்னு சொல்லி வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.